நான் சாவச்சேரியில் சரசால கிராமத்தில் வசிக்கிறேன். கடந்த வருடம் நடைபெற்ற 2020 உயர்தர பரீட்சையில் வந்து நான் கணித பாட பிரிவில் தோற்றி மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் வந்து முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கேன். இந்த சாதனை வந்து நிகழ்த்துறதுக்கு எனக்கு பல பேர் உதவியாக இருந்தவங்க. முதல்ல எனது குடும்ப அங்கத்தவர் அப்பா அம்மா மற்றும் அப்பம்மா மற்ற எனது சகோதரர்கள் சகோதரி மற்ற உறவினர்கள் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருந்தவ மற்ற என்னை ஊக்குவிச்சவ இந்த நிலைக்கு வாரதுக்கு. மற்றது எனது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்ற இயல் கற்பித்த ஆசிரியர்கள் பாடசாலையில் அவர்களுக்கும் எனக்கு பாடசாலை சமூகமும் எனக்கு இந்த சாதனை நிலைநாட்டுறக்கு உதவியாக இருந்தவ. இதுக்கு மேலதிகமாக நான் தனியார் கல்வி நிலையம் யாழ்ப்பாணம் சென்று கல்வியேற்றினான். நியூ சயின்ஸ் வேர்ல்ட் அண்ட் விசிஎம் இன்ஸ்டிடியூட் ரெண்டு இடத்துலேயும் தான் எனது இயல் கல்வி பெரும்பான்மையாக கற்றினான். அங்கே தான் அந்த கொரோனா காலப்பகுதியிலையும் வந்து சூமினான கற்பித்த நடவடிக்கைகளும் நடந்து தான் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அதுக்காக அந்த எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் எனக்கு இந்த நிலையை அடைகிறதுக்கு உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுறேன். இதுக்கு மேலதிகமாக என்ன கடந்த வருடம் நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் வந்து என்னுடன் தோற்றி சிறந்த பொறுப்புகளுக்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த பொறுப்பேற்று தவறிய மாணவர்களுக்கும் அவைகள் அடுத்த முறை சிறந்த பொறுப்பை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என கூறிக்கொள்வதற்கு நான் ஆசைப்படுறேன். கடந்த வருடம் வந்து உயர்தர பரீட்சையில் தோற்றி சித்தியடைய தவறியர்கள் தங்களது விடாமுயற்சியை கைவிடாது அடுத்த முறை முயற்சித்தும் தங்கள் இலக்கை அடைய முடியும். எனது சகோதரி முதல்ல ஃபஸ்ட் ஸ்டைல வந்து ஏபிசி எடுத்தவா, இப்போ செகண்ட் ஸ்டைல 2 ஏபி எடுத்து டிஸ்ட்ரிக்டில் 36 எடுத்துருக்கா. அவள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் விடாமுயற்சியோட உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை வந்து விரும்பி உங்களுக்கு அதை விளங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸை எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும்.